ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே நான் இன்ட்ரோவில் நான் என்ன ப்ரோக்ராம்னு சொல்லுவேன், ஆனால் இப்போது நீங்களே ப்ரோக்ராமை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவதான உறையூர் கமலவள்ளி நாச்சியார் ஆலயத்தில் தெப்போர் சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாயாரை பக்தி பரவசத்துடன் தரிசனம். நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவதாக விளங்குவதும் திருமண தடை நீங்க திருவருள் புரியும் உறையூர் கமலவள்ளி தாயார் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். சிறப்பு வாய்ந்த இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் தெப்ப திருவிழா 7 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தெப்ப திருவிழாவின் 6ஆம் நாளான இன்று கமலவள்ளி தாயாரின் தெற்போர் சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இரவு சாய்ந்து கொண்டையணிந்து கிளிமாலை, மார்பிள் பதக்கம் மற்றும் திருவாபரணங்கள் சூட்டியவாறு தங்க பல்லாக்கள் எழுந்தருளி வீதி உலா வந்த கமலவள்ளி தாயார் அதன் பின்னர் ஆலய தீர்த்த குளத்தில் வண்ணமிகு மின்விளக்குகளாலும் பூக்களை கொண்டும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் தெப்பமானது 3 முறை குளத்தில் வலம் வந்தது. கமலவள்ளி தாயார் தெப்பத்தில் எழுந்தருளிய கண்கொள்ளா காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நின்று கண்டு வணங்கி சென்றனர். ஸோ ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக எங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சாத்னா சைனிங் அவுட். நன்றி, வணக்கம்.